யார் வட்டியை உலகத்தில் உண்பாரோ உண்பார் என்று சொன்னதை எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான். அது திண்டாலும் சரி, வாழ்ந்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி, வட்டியோடு யார் சம்பந்தப்பட்டவராக இருப்பாரோ, யுபஹஸு யௌமல் கியாமத்தி மஜ்னூனன் யத்தஹப்பத், சைத்தானாலே தீண்டப்பட்ட ஒரு பைத்தியகாரனாக எழுப்பாட்டப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விடை, எவ்வளவு ஒரு மிகப்பெரும் ஒரு கேவலத்தை தரக்கூடிய ஒரு பாவம். தேவையா இந்த ஆடம்பரம் பெருமையும், தேவையா இந்த ஆடம்பரம் பொறுமையாக ஒரு ஏழையாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பது ஒன்றும் கேவலம் கிடையாது. சாதாரணமான ஒரு குடிசையில் வாழ்வது ஒன்றும் கேவலம் இல்லை சகோதரிகளே. பெண்களுடைய கழுத்திலே, காதிலே, கையில நகை இல்லை என்பது கேவலம் அல்ல. பெண்களுக்கு உணர்த்திக் கொடுங்கள், உணர்த்துங்கள் அவர்களுக்கு. அவர்கள் சொல்லுகிறார் என்ன, நீங்கள் மத்தியிலே போய் விழுந்து உங்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள், நாளை மறுபடியும் அவர்கள் தப்புவார்கள், நீங்கள் மாட்டி விடுவீர்கள். இன்னமே அஸ்வாஜுக்கும் அவுலாதுக்கும் அதுவல்லக்கும் பகதர்வோம், அல்லாஹ் சொல்ல நாளை மறுமையிலே உங்களுக்கு இரு எதிரிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் தங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்று சொன்னார். மாட்டிவிடக்கூடாது சகோதரர்கள். என்னுடைய மனைவி விரும்புகிறார்கள், பிள்ளை விரும்புகிறது என்று பட்டியிலே போய் விழுந்துதான் நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்க முயற்சி செய்தாலும் அதில் சந்தோஷத்தை அல்லாஹ் வைக்க மாட்டான்.